லவ் ஜிஹாத் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதென்ன ஓட் ஜிஹாத்? முஸ்லிம்களாகிய நாம் சத்தமின்றி ஒன்றுபட்டு ஓட்டு ஜிஹாத்தை நடத்தி காட்டுவோம் என்று மரிய ஆலம் அறைகூவல் விடுத்தார். இந்தி கூட்டணி ஒருபுறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் பொது பிரிவினரை பிரிக்க முயல்கிறது, மறுபுறம் முஸ்லிம்களை இணைக்க ஓட்டு ஜிஹாத் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது. ஹம்னி லவ் ஜிஹாத் சுனா தா, லேண்ட் ஜிஹாத் சுனா தா, ஔர் வோட் ஜிஹாத். ஒரு காலத்தில் கையில் வெடிகுண்டை வைத்திருந்த பாகிஸ்தான் தற்போது திருவோடு ஏந்தி பிச்சை கேட்கிறது என்றார் மோடி. ஜிஸ்கே ஹாத் மே கபி பம் கோலா தா, உஸ்கே ஹாத் மே ஆஜ் பீக் கா கட்டோரா ஹே. முஸ்லிம்களை முஸ்லிம்கள் என்று கூறாமல் மைனாரிட்டி என்று மட்டுமே தொடர்ந்து கூறி வந்தது ஏன் என்பது உள்பட பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக விவரித்தார் சல்மான் குர்ஷி. In the past, whenever governments wanted to speak about Muslims, they would refer to them as a minority, not as Muslims. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஓட் ஜிஹாத் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தியவர் மரியா ஆலம் என்கிற சமாஜ்வாதி கட்சி தலைவர். இவர் காங்கிரசின் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித்தின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. லவ் ஜிஹாத் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதென்ன ஓட் ஜிஹாத்? உத்தரப்பிரதேசத்தின் ஃபருக்காபாத் கரீம்கஞ்சில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் நவல் கிஷோர் ஷாக்கியாவுக்கு ஆதரவாக செவ்வாய்க்கிழமை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய மரியா ஆலம், முஸ்லிம் வாக்காளர்கள் ஓட்டு ஜிஹாத் நடத்தி இண்டி கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக அறைகூவல் விடுத்தார். மோடி அரசாங்கத்தை அகற்ற ஓட்டு ஜிஹாத் ஒன்றுதான் ஒரே வழி. தற்போது அரசமைப்பும் ஜனநாயகமும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. முக்கியமாக மனிதநேயம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி உள்ளது. பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிக்கும் முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குவாம் கி கதர், அதாவது துரோகிகள். அவர்களுடனான தொடர்புகளை மற்றவர்கள் துண்டித்துக் கொள்ள வேண்டும். ஹுக்கா பாணி பந்த், குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்த நாம் ஓட்டு ஜிஹாத் பண்ண வேண்டும். இந்த தியாகம், அதாவது குர்பானி, இன்றைய தேவையாகும். வெல்லவும் முடியாத தோற்கவும் முடியாத ஓரிடத்துக்கு முஸ்லிம்களாகிய நாம் வந்து சேர்ந்து விட்டோம். முஸ்லிம்களாகிய நாம் நம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு சத்தமின்றி ஒன்றுபட்டு ஓட்டு ஜிஹாத்தை நடத்தி காட்டுவோம் என்று மரிய ஆலம் அறைகூவல் விடுத்தார். இதற்கு பிரதமர் மோடி கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளார். குஜராத்தின் ஆனந்த் என்கிற இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, இந்தி கூட்டணி முஸ்லிம்களை ஓட்டு ஜிஹாத் செய்ய சொல்லுகிறது. படித்த குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவர் தான் இவ்வாறு சொல்லி இருக்கிறார். சாதாரண மதரசாவில் இருந்து வெளிவந்தவர் அல்ல. அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணி சொல்லுகிறது. இந்தி கூட்டணி ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் அவமதித்து விட்டது. ஓட்டு ஜிஹாத்தை காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் கண்டிக்கவில்லை. இந்தி கூட்டணி ஒருபுறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் பொது பிரிவினரை பிரிக்க முயல்கிறது, மறுபுறம் முஸ்லிம்களை இணைக்க ஓட்டு ஜிஹாத் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது. அவர்களின் நோக்கம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று மோடி குறிப்பிட்டார். அப் இண்டி கட்பந்தன் முஸ்லிமானோ சே ஓட் ஜிஹாத் கர்னே கோ கஹா ஹை. அப் பதாயே, ஹம்னே லவ் ஜிஹாத் சுனா தா, லேண்ட் ஜிஹாத் சுனா தா, ஔர் வோட் ஜிஹாத், ஔர் வோ பி படே லிகே முஸ்லிமான் கே பரிவார் சே பாத் ஆயி ஹை. சாமான்ய மத்ரேசா சே நிக்லே ஹுவே கிசி பச்சே நே நஹி கஹா ஹை. ஹைலி குவாலிஃபைட் ஃபேமிலி ஔர் காங்கிரஸ் கே வரிஷ்ட பத் பர் பேட்டே ஹுவே பரிவார், யே முஸ்லிமான் பரிவார் நே கஹா ஹை, நாரா தியா ஹை வோட் ஜிஹாத் கரோ. ஆப் ஜன்தே ஹை நா ஜிஹாத் கா மத்லப் கியா ஹோதா ஹை, ஜிஹாத் கிஸ்கே கிலாப் கியா ஜாதா ஹை. இண்டி கட்பந்தன் கா சாஃப் கஹனா ஹை கி சாரே முஸ்லிமானோ கோ ஏக்ஜுட் ஹோகர் வோட் தேனா சாஹியே. குஜராத்தின் பிற பகுதிகளில் பேசிய மோடி,
காங்கிரசுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நெருக்கத்தை அம்பலப்படுத்தினார். அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த மாநிலத்தில் ஒரே இரவில் முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஓபிசியினர் என்று அறிவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தை நாடு முழுவதும் விஸ்தரிக்க காங்கிரஸ் விரும்புகிறது. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. நான் உயிருடன் இருக்கும் வரை மதத்தின் பெயரால் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த அனுமதிக்க மாட்டேன். ஜப் தக் மோதி ஜிந்தா ஹை, ஜப் தக் மோதி ஜிந்தா ஹை, மே தலித்தோ கா ஆரக்ஷன், ஆதிவாசியோ கா ஆரக்ஷன், ஓபிசி கா ஆரக்ஷன், முஸ்லிமானோ கோ தர்ம கே ஆதார் பர் நஹீ தேனே தூங்கா, நஹீ தேனே தூங்கா, நஹீ தேனே தூங்கா. நாடு சுதந்திரம் அடைந்து 2019 வரை நாட்டில் 2 அரசமைப்பு சாசனங்கள், 2 கொடிகள் இருந்தன. பிஜேபி ஆட்சியில்தான் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் ஒரே அரசமைப்பு சாசனம் அமலுக்கு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நமது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வந்தது. பிஜேபி ஆட்சியில் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டது. அதனால்தான் ஒரு காலத்தில் கையில் வெடிகுண்டை வைத்திருந்த பாகிஸ்தான் தற்போது திருவோடு ஏந்தி பிச்சை கேட்கிறது என்றார் மோடி. आज देखिए ये पाकिस्तान के आतंक का टायर पंक्चर हो गया है. जो देश कभी आतंकी एक्सपोर्ट करता था वो आटे के इंपोर्ट के लिए दर दर भटक रहा है. ஜிஸ்கே ஹாத் மே கபி பம் கோலா தா உஸ்கே ஹாத் மே ஆஜ் பீக் கா கட்டோரா ஹை. அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். பாரதத்திலிருந்து கோதுமை மாவை இறக்குமதி செய்ய பாகிஸ்தான் நம்மிடம் மன்றாடி கொண்டிருக்கிறது. காங்கிரசின் இளவரசரை பாரதத்தின் பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புகிறது. ஆனால் இங்கோ காங்கிரஸ் அழிந்து வருகிறது. இந்த துக்கம் தாழாமல் பாகிஸ்தான் அழுது கொண்டிருக்கிறது. காங்கிரசுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆழமான நட்பு அம்பலத்துக்கு வந்துள்ளது. கி யஹா காங்கிரஸ் மர் ரஹி ஹை ஔர் வஹான் பாகிஸ்தான் ரோ ரஹா ஹை. சஹஜாதே கோ பிரதானமந்திரி பனானே கே லியே பாகிஸ்தான் உதாவலா ஹை. ஆப்னே கல் தேகா ஹோகா பாகிஸ்தான் और कांग्रेस की ये पार्टनरशिप अब पूरी तरह एक्सपोज हो गई है. பாரதத்தின் எல்லைப் பகுதிகளில் எத்தனை தீவுகள் உள்ளன என்பது கூட கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இருந்தது. நான் பதவியேற்ற பிறகு செயற்கைக்கோள்கள் மூலம் தீவுகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தற்போது தீவுகள் பற்றிய துல்லியமான புள்ளி விவரங்கள் நம்மிடம் உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை போல உள்ளது என்று மிக கடுமையாக சாடினார் மோடி. இதற்கிடையே பிஜேபி ஐடி விங் தலைவரான அமித் மால்வியா மிக முக்கிய பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக மத அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்ய காங்கிரஸ் முயற்சி செய்தது என்பதை தரவுகளாக தந்து காங்கிரஸ் வாதத்தை தவிடுபொடியாக்கி இருக்கிறார் அமித் மால்வியா. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். 1981 அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திலும், 2011 ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவிலும் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் அரசு நீக்கியது. அரசு நிதி உதவியில் நடந்தாலும் அது மைனாரிட்டி அமைப்பாக இருந்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசியினருக்கு இடஒதுக்கீடு தர தேவையில்லை என்று காங்கிரஸ் கருதியது. அது மட்டுமல்ல, ஆந்திரத்தில் 5 முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர காங்கிரஸ் முயற்சி செய்தது. ஒவ்வொரு முறையும் அதனை நீதிமன்றம் நிராகரித்தது. 2004 ஜூலை 12 ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அரசு முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீட்டை அறிவித்தது. 2004 செப்டம்பர் 21
ஆந்திர அரசின் அறிவிப்பை செல்லாது என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் அறிவித்தது. 2004 நவம்பரில் டி சுப்பிரமணியம் கமிஷனை ஒய்எஸ்ஆர் ரெட்டி அமைத்தார். 2005 ஜூன் 14 தேதி நீதிபதி டி சுப்பிரமணியம் கமிஷன் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் 5% வரை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. 2005 ஜூன் 20 ஆந்திர உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்கும் அவசர சட்டத்தை ஒய்எஸ்ஆர் ரெட்டி அரசு பிறப்பித்தது. 2005 அக்டோபர் 25 தேதி அவசர சட்டத்தை வழக்கமான சட்டமாக மாற்ற சட்டப்பேரவையில் மாநில அரசு மசோதா தாக்கல் செய்தது. 2005 நவம்பர் 21 ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முஸ்லிம்களுக்கான 5% இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று தீர்ப்பளித்தது. விஞ்ஞானபூர்வமற்ற தவறான தரவுகளின் அடிப்படையில் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் என ஆந்திர அரசு வகைப்படுத்தியதாக அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்தனர். 2005 டிசம்பர் 14 ஆந்திர உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஆந்திர அரசு மேல்முறையீடு செய்தது. 2006 ஜனவரி 4 உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தது உச்ச நீதிமன்றம். இடஒதுக்கீட்டின் கீழ் ஏற்கனவே பணியானை பெற்றவர்கள் வேலையை தொடரலாம் என்றும் அதே நேரம் புதிதாக எவரையும் பணி நியமனம் செய்யக்கூடாது எனவும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2007 ஏப்ரல் 17 ஆந்திர பிரதேச பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய பரிந்துரைகள் விஞ்ஞானபூர்வமாக இல்லை, கள யதார்த்தத்துடன் ஒத்துப்போகவில்லை என ஆந்திர உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கருத்து தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து பி எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் தலைமையிலான குழுவுக்கு ஆந்திர அரசு பரிந்துரைத்தது. 2007 ஜூன் 11 முஸ்லிம்களில் 14 பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருப்பதாக பி எஸ் கிருஷ்ணா அறிக்கை சமர்ப்பித்தார். 2007 ஜூலை 3 பி எஸ் கிருஷ்ணன் கண்டறிந்த பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் சமூகங்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை ஆந்திர மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரைத்தது. 2007 ஜூலை 7 முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை அறிவித்தது ஆந்திர அரசு. 2010 பிப்ரவரி 8 ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 5:2 என்கிற மெஜாரிட்டியுடன் ஆந்திர அரசின் 4% இடஒதுக்கீட்டை செல்லாது என்று தீர்ப்பளித்தது. முஸ்லிம்களுக்கான இந்த இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 14, 15 (1), 16 (2) ஆகிய சட்டப்பிரிவுகளுக்கு எதிரானது என்று தீர்ப்பில் குறிப்பிட்டனர். மேலும் மதமாற்றத்தை ஊக்குவிப்பதாகவும் இது உள்ளது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். 2010 மார்ச் 25 4% இடஒதுக்கீட்டை ஏற்பதாக உச்ச நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்கியது. அதே நேரம் இந்த விவகாரம் குறித்து விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்க அரசமைப்பு சட்ட அமர்வுக்கு பரிந்துரைத்தது. 2011 டிசம்பர் 22 ஆந்திர மாடல் அரைகுறை வெற்றி பெற்றவுடன் மத்தியில் இருந்த மன்மோகன் சிங் அரசு ஒரு பயங்கர திட்டத்தை தீட்டியது. மத்திய அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டில் 4.5% உள்ஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு வழங்க வகை செய்யும் அலுவல் குறிப்பை, அதாவது ஆபீஸ் மெமரண்டத்தை மத்திய அரசு வெளியிட்டது. இது 2012 உத்தரப்பிரதேச தேர்தலை மனதில் கொண்டு வெளியிடப்பட்டது. 2012 மே 29 மத்திய அரசு மற்றும் ஆந்திர அரசின் 4.5% இடஒதுக்கீட்டினை ஆந்திர உயர்நீதிமன்றம் செல்லாது என அறிவித்தது. 4வது முறையாக முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை செல்லாது என ஆந்திர உயர்நீதிமன்றம் அறிவித்தது. இதற்கு முன் 2004 செப்டம்பர் 21, 2005 நவம்பர் 21, 2010 பிப்ரவரி 8 தேதிகளில் செல்லாது என ஆந்திர உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. 2012 ஜூன் 13 ஆந்திர உயர்நீதிமன்ற ஆணைக்கு தடை விதிக்க மறுத்தது உச்ச நீதிமன்றம். மேலும் மத்திய அரசின் இடஒதுக்கீடு முழுக்க முழுக்க மத அடிப்படையிலானது, அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமையவில்லை என்றும் உச்ச நீதிமன்றம் கருத்து கூறியது. 2014 பிப்ரவரியில் மக்களவை தேர்தலை மனதில் கொண்டு உச்ச நீதிமன்றத்தை அணுகிய மன்மோகன் சிங் அரசு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே அனுமதிக்குமாறு கோரியது. ஆனால் அரசமைப்பு சட்ட அமர்வு முன்
ஏற்கனவே இருக்கும் ஆந்திர பிரதேச வழக்குடன் மத்திய அரசின் இடஒதுக்கீடு விவகாரத்தையும் இணைத்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். தற்போது முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் உச்சநீதிமன்ற அரசமைப்பு சட்ட அமர்வு முன் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதர பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு தந்துவிட வேண்டும் என்பதற்காக ஆந்திரத்தில் ட்ரையல் பார்க்க தொடங்கி மத்திய அரசு வரை எப்படியெல்லாம் காங்கிரஸ் திட்டமிட்டு வேலை பார்த்தது என்பதை தேதி வாரியாக துல்லியமான தரவுகளுடன் தந்திருக்கிறார் அமித் மால்வியா. இதற்கு மேல் ஆதாரம் தேவையில்லை. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் 2011 செப்டம்பர் 18 தேதி ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது வெளிப்படையாக இவை அனைத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. ஆந்திர பிரதேஷ் மாடலை ஒட்டி நாங்கள் அதனை செய்ய போகிறோம். அதற்காக தற்போதுள்ள சட்டங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்று சல்மான் குர்ஷித் தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்ல, 2016 ஆண்டு ரோட் தீவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தின் வாட்சன் சர்வதேச அரசியல் புலத்தில் சல்மான் குர்ஷித் உரை நிகழ்த்தினார். எப்படி நகர்ப்புற படித்த முஸ்லிம்களை காங்கிரஸ் தன்வசம் வளைத்து போட்டது, காங்கிரஸ் 2 முறை ஆட்சியை பிடித்ததற்கு அது எப்படி காரணமாக அமைந்தது. Congress was able to claw back, at least in the urban areas, the more enlightened and more thinking Muslims back to the Congress, and as a result Congress formed UPA 1 and UPA 2. SC ST OBC இடஒதுக்கீட்டில் கை வைத்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர காங்கிரஸ் எந்த அளவுக்கு பாடுபட்டது, அந்த முயற்சி நீதிமன்ற தலையிட்டால் தற்போது எப்படி முடங்கி போனது, முஸ்லிம்களை முஸ்லிம்கள் என்று கூறாமல் மைனாரிட்டி என்று மட்டுமே தொடர்ந்து கூறி வந்தது ஏன் என்பது உள்பட பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக விவரித்தார் சல்மான் குர்ஷித். In the past, whenever governments wanted to speak about Muslims, they would refer to them as a minority, not as Muslims. The idea being that you don't highlight the Muslim identity and invite unnecessary hostility. So you speak of them in more general terms of minorities, although in minorities what really mattered throughout, either for political reasons or in terms of numbers or in terms of influence in election, was really the Muslim vote, who were about 85% or more of the total minority population. ஆந்திரத்தில் தொடங்கிய பழைய நாடகத்தை புதுப்பிக்க மீண்டும் விரும்புகிறது காங்கிரஸ். அதனை தனது தேர்தல் அறிக்கையிலும் உறுதிப்படுத்தி உள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மைனாரிட்டி என்கிற பிரிவின் கீழ் வருகிற 6வது பாரா மைனாரிட்டிகளுக்கு நியாயமான பங்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. இதன் பொருள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதுதானே தவிர வேறொன்றும் இல்லை. ஓர் ஆபத்தான ஆயுதத்தை எடுத்திருக்கிறது காங்கிரஸ். சமூக நீதி காக்கும் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டும். இதற்கிடையில் கடைசியாக கிடைத்த ஒரு தகவல், காங்கிரஸ் இளவரசர் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து பிஜேபி சார்பில் களம் காண்பவர் மாநில அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங். அமேதி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கிஷோரிலால் சர்மா என்பவர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஸ்மிருதி இரானி களம் காண்கிறார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.